உயர்த்தப்பட்ட வரிகளை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் 24 மணி நேர கடையடைப்பு போராட்டம் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நகராட்சிகளில் தொழில் உரிம வரி, தொழில் வரி, வணிக வளாக வரி, குப்பை வரி உள்ளிட்டவை திடீரென உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி நகராட்சிக்கு மட்டும் உயர்த்தப்பட்ட வரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத வணிகர் கூட்டமைப்பு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உயர்த்தப்பட்ட வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டத்தை தொடங்கினர். இந்த கடையடைப்பு போராட்டத்தில் 10,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வணிகர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மீன் அங்காடிகளும் மூடப்பட்டதோடு திரையரங்குகளில் பகல் காட்சி ரத்து செய்யப்பட்டது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் அங்காடிகள் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு நகராட்சிகள், புதுவையில் உள்ள நகராட்சிகள் தன்னிச்சையாக சொத்து வரி மற்றும் தொழில் வணிக உரிமை வரி, தொழில் வரி, வணிக வளாக வரி மற்றும் இந்தியாவிலே இல்லாத குப்பை அள்ளுவதற்கு வரியை விதித்துள்ளார்கள். இதை எதிர்த்து புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக இன்று 24 மணி நேர கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். உள்ளாட்சித்துறை தன்னிச்சையாக உயர்த்திய சட்டசபை உறுப்பினர்கள் சட்டசபையில் கூட அந்த விவாதம் இன்றி தன்னிச்சையாக உயர்த்திய இந்த வரிகளை கண்டித்தும், அந்த வரிகளை குறைக்க கோரியும், இந்தியாவில் எங்கும் இல்லாத குப்பை வாருவதற்கு கூட வரி போட்ட இந்த அரசை கண்டித்தும் நாங்கள் அந்த வரியை கைவிட கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோன்று புதுச்சேரி நகராட்சியால் உயர்த்தப்பட்ட வரி விதிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது. இதனால் காரைக்காலில் உள்ள 5,000 மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருந்தன. வணிகர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஆட்டோக்கள், வேன்கள் மற்றும் தனியார் பேருந்துகளும் இயங்கவில்லை. திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதோடு மதுபான கடைகளும் மூடப்பட்டன. நிதி பற்றாக்குறையை காரணம் கூறும் புதுச்சேரி அரசு நிதிச்சுமையை மக்கள் தலையில் வைத்து வரிகளை உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் பல தரப்பு மக்களிடையே இந்த வரி உயர்வு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தீர்த்து உடனடியாக தமிழ்நாட்டு உள்ளதைப் போல ஒரே பேப்பரில் முடிகின்ற வேலையை சரி செய்து கொடுக்க வேண்டியும், ஜிஎல்ஆர் காரைக்காலில் உள்ள ஜிஎல்ஆர் வேலையை உள்ள குளறுபடிகளை சரிசெற வேண்டியும் மற்றும் மீனவர் விவசாய பிரச்சனைகளையும் அனைத்து பிரச்சனையும் உள்ளடக்கிய ஒரு போராட்டமாக இன்றைய தினம் காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்துகள் அடங்கிய வர்த்தக சங்கங்கள், புதுச்சேரி கூட்டமைப்பு, காரைக்கால், மாஹே, யானம், புதுச்சேரி அடங்கிய அனைத்து சங்கங்களும் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய 24 மணி நேர கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக மக்கள் துணையோடு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய மிகப்பெரிய வரிச்சுமையை குறைக்க வேண்டும் மற்றும் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதில் எந்தவித அரசியல் உள்நோக்கமோ சுயநலமோ எங்களுக்கு கிடையாது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.